ரொம்ப எனக்கு சந்தோஷமாக நான் நினைக்கிறது வந்து வருக்கு ஃபாதராக பண்ணுறது. என்னென்னா, நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணல, இவங்க என் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல. சின்ன குழந்தையாக பார்த்தது புது மனிதன் ஷூட்டிங்கில் நானும் இவங்க அப்பாவும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கையில் ஏவிஎம் 8th ஃப்ளோரில் வந்தாங்க அப்பாவை பார்க்குறக்கு. அப்போ சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் இவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கல, போடா போடியில் பண்ண கேரக்டர் தார தப்பட்ட வந்து டெஃபினட்டாக வந்து நேஷ்னல் அவார்டு வந்து வருக்கு தான் அப்படின்னு நினச்சேன். அது எப்போவுமே நேஷ்னல் அவார்டு நம்ம நினைப்போம், பட் மிஸ் ஆயிரும் சார். தாரத்தப்பட்டையில் மிஸ் ஆனது வந்து எப்படின்னு தெரியல, அது விட்டுருங்க, அதெல்லாம் ஒரு தனி கதை. பட் அது வந்து நேஷ்னல் அவார்டு தாண்டின ஒரு விஷயம், அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாம் ஏன்னா ஒரு மாடர்ன் கேர்ள் வந்து அந்த அளவுக்கு நாக்க வச்சுட்டு அந்த அடிச்சு பின்னுறதுங்கிறது வந்து அந்த கரகாட்டம் ஆடுறதுங்கிறது வந்து சார், சாரி சார், தமிழில் எனக்கு ஐ கான்ட் டாக் ஃப்ளூயன்ட்லி இன் தெலுங்கு, அதுதான். பட் இது எல்லா லாங்குவேஜுக்கு போகிறதுனால தான் இப்போ நான் தமிழில் பேசிகிட்ருக்கிறேன், பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மேல் ஆர்டிஸ்ட்டுக்கு, மேல் ஆர்டிஸ்டே தே வில் திங்க் டு டூ ஏ ஃபாதர் கேரக்டர் டு த எல்டர் பர்சன், அது மேல் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் எஸ்கேப் ஆகி வந்துடல. நான் வந்து எனக்கு 30 இயர்ஸ் இருக்கும்போது மிஸ்டர் பாரத்தில் ரஜினி சாருக்கு நான் அப்பா, நான் நேனே நானாகாரு ரஜினி சாருக்கு, அவர் 4 இயர்ஸ் எல்டர் தென் மீ. வெரி ஃபஸ்ட் மணிரத்னம் ஃபிலிமில் அப்படி நாக்கு 30 இயர்ஸு, அதில் எனக்கு கிராண்ட் சில்ட்ரன்லாம் இருக்கும். தென் வாட் எவர் இட் மேபி, லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அந்த அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் ரீசெண்டாக பாலையா கார் படத்தில் வந்து வீரசிம்ஹா ரெட்டியிலேருந்து அந்த கேரக்டர் பண்ண முடியும், பண்ண முடியாது, அந்த தைரியம் வராது. ஏன்னா பிகினிங்கில் பார்க்கல வந்து எனக்கு ஸ்டண்டு, எப்படி வரும் இந்த கேரக்டர் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் அவங்களுக்கு வர சீன்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து சம்டைம்ஸ் என்னாங்கன்னா ஒரு ஹீரோ படமாக இருக்கும், ஹீரோயின் படமாக இருக்கும், ஆனால் ஸ்டோரியினுடைய ஹீரோயின் இவங்களாக தான் இருப்பாங்க. ஏன் இதை தைரியமாக சொல்கிறேன்னா, பாலகிருஷ்ணா கார் இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட், அவர் நாளைக்கு ஃபோன் பண்ணி என்னென்னா வீரசிம்ஹா ரெட்டியில் இவர் தான் மெயின் சொல்லிட்டீங்க அப்படின்னாரு கூட, ஆமாம் தம்பிடு அப்படின்றவன். அந்தளவுக்கு எனக்கு அவர் இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், அதனால் ஓப்பனாக சொல்கிறேன். அப்படி ஒரு கேரக்டர், சில கேரக்டர்கள் தான் வந்து எல்லாம் கிடைக்கும் சார், பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி பர்ஃபார்மன்ஸ் பேத்தாஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கேரக்டர் வந்து அந்த வீரசிம்ஹா ரெட்டியில் பண்ண கேரக்டர். ஸோ இதுதான் வந்து இவங்க வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த லேடி ஆர்டிஸ்ட். ப்ளீஸ் எல்லா ஹீரோயினுக்கு சொல்கிறேன், இவங்களை ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கங்க. இதுதான் வந்து லாங் ரன்னுக்கு வந்து பெட்டராக இருக்கும். வேறு வேறு லாங்குவேஜில் வந்து உங்களுக்காக வெரைட்டி கேரக்டர்ஸ் வந்து கிரியேட்டர்ஸ் எல்லாம் திங்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா வரட்டும் நாலு டூயட் பாடிட்டு போயிடட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்பெஷலாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்காக டைரக்டர்ஸ் திங்க் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆர்டிஸ்ட் வந்து டில் டெத் ஆக்ட் பண்ண முடியும், ஃபிசிக்கலி ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும் ஆக்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு பர்ஃபெக்ட் ரூட்டை நீ பிடிச்சிருக்க வரும், ஆல் த பெஸ்ட். ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ, ஐ அப்ரிஷியேட் யுவர் கட்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ்.